அதெல்லாம் கிரவுண்டு கொண்டு ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்களே விட்டு கொடுத்துக்குவாங்களா? ஜமீன்தார் பணத்திலேயே படிச்சுட்டு அவர் ஏன் ஜெயிக்கிறது? இவன் யோகியனா இருந்தா தோத்து போகணும், அதுதான் நியாயம். முதலாளி ஆட்டமே ஆட்டம் வந்து பிஞ்சு பண்ணு. உண்மையிலேயே இந்த கோப்பை மிஸ்டர் சேகருக்கு தான் உரியது. அவர் இந்த ஆடிய ஆட்டத்தை போல் நான் இதுவரை ஆடியதே இல்லை. மிஸ்டர் சேகர், ஓ பிரேமா, உனக்கு சேகரை தெரியுமா? ஏன் தெரியாது? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க. வா தம்பி, பங்களாவுக்கு போலாம். குதிரைக்கார பையன் கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் போங்க, நான் வருகிறேன். நீ முதலில் ஆடிய ஆட்டத்திற்கும் பிறகு ஆடிய ஆட்டங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? ஏனப்படி முதல் ஆட்டத்தில் நீங்க தோற்று போன உடனே உங்க முகத்தை நான் பார்த்தேன். மறுபடியும் கோபமா ராக்கெட்டை வீசி எரிஞ்சதையும் கவனிச்சேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இடையில தோல்வியை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரிஞ்சு. அதனாலதான் உண்மைதான் சேகர், உண்மைதான். என்னிடம் கொஞ்சம் கூட பழகாத நீ என் மனதை எவ்வளவு எளிதாக புரிந்து கொண்டான். உண்மையிலேயே எனக்கு ஒரு சகோதரன் இருந்தால் கூட இப்படி விட்டுக் கொடுத்திருக்க மாட்டான். இனிமேல் நீதான் என் சகோதரன், வா என் வீட்டுக்கு போகலாம். என்னுடைய நண்பர் சேகர் இனிமேல் நம்ம வீட்டில தான் தங்க போறார். நிரந்தரமா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்களோ அதே மாதிரி என்னுடைய நண்பர் சேகருக்கும் மரியாதை கொடுக்கணும். இன்னையிலிருந்து நான் வேற அவர் வேற இல்லை, தெரியுமா? சேகர், உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? நல்லா தெரியுமே. மேனேஜர், என்னுடைய ஷவர்லை சேகருக்கு கொடுத்துருங்க. வேலை போலாம். அடுத்த தூக்க அன்பையும் நட்பையும் பெறதுக்கு நான் அப்படி என்ன செய்திருக்கேன்? டென்னிஸ் ஆட்டத்துல உன்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்ததுக்காக எங்கிட்ட இவ்வளவு வந்து செலுத்தணுமா?
சேகர், டென்னிஸ் கோர்ட்ல எல்லாரும் என்ன பாராட்டினப்ப நான் வேற யாரையும் கவனிக்கல, உன் முகத்தை தான் பார்த்தேன். அந்த முகத்துல பொறாமை இல்லை, புன்னகை இருந்தது. ஆனா அதே ஆட்டத்துல நீ ஜெயிச்சு நான் தோல்வி அடைஞ்சிருந்தேன்னா சேகர், என்னிடம் இல்லாத ஒரு உயர்ந்த பண்பு உன்னிடம் இருக்கிற, அதனாலதான் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டேன். நான் ஏழ்மையிலேயே ஏமாற்றத்திலுமே விளம்பரம், அதனால தோல்வியை பற்றி அவமானமோ பயமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா உன் விஷயமே வேற, வசதியான வெற்றியான சூழப்பட்ட நீ தோல்வியை கண்டு பயப்படுறது சகஜம்தான். ஆனால் சேகர், எவ்வளவு பணம் இருந்தேன்னு எவ்வளவு வசதி இருந்தன்னு, தன்னலமில்லாத அன்பை நான் கண்டதில்லை, தாய் அன்பை நான் அறிந்ததில்லை. என் தந்தை சதா சீட்டாட்டம், குதிரை பந்தயம், நைட் கிளப், இப்படியே காலத்தை கழித்து விட்டார். மாதத்திற்கு ஒரு முறை கூட என்னை அவர் பார்ப்பது அறிவு. என்னை வளர்த்ததெல்லாம் சர்வன், பட்லர், குதிரைக்காரன், கூலிக்கு மாரடிக்கும் சுயநல கும்பல். என்ன நடந்தது? நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? முச்சடைக்கு கடலை மூழ்கி ஒரு முத்தை எடுத்து விட்டேன் என்று இருமாந்திருந்தேன். அந்த முத்தை நான் இழக்கப் போகிறேனா சேகர்? சொல் சேகர். அந்த முத்தை மூச்சடக்கி மூழ்கினை எடுக்க வேண்டியதில்லை, அது உங்கள் குடும்ப சொத்து. நீ கட்டளையிடும் போது வர காத்திருக்கும் முத்து. ஆனால் என்ன ஆனால்? நீயோ பணக்காரன், என்ன போல சன்மான உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக உள்ளவன் பணக்காரரோட சேர்ந்து பழகிறது. துணிந்து கூறிய கத்தி முனையை நாக்கால் நக்குவது போல மறந்த நிலையில நாளைக்கு என்ன பணத்தாசு பிடிக்க சுயநலக்காரன்னு நீயே சொல்றதுக்கு முன்னால நானே விளைவிக்கிறது நல்லது இல்லையா தியாக? சேகர், ஐ எம் வெரி சாரி, ஐ டோன்ட் நோ ஹவு டு, எனக்கு பேச தெரியாது, அதனால தான் வாய்த்தவரை குதிரைக்காரன் சொல்லிட்டேன். பிளீஸ் என்னை மன்னிச்சு. உன் சொந்த சகோதரன் மன்னிச்சது போல என்ன மன்னிச்சு? கோடி கோடியா பணம் இருக்கு சேகர், கோடி கோடியா பணம் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு பிச்சைக்காரன், தூய அன்புக்காக ஏங்கு பிச்சைக்காரன். அன்பு பிச்சை எனக்கு போட மறுக்காது. தயவு செய்து என்னை பற்றி தவறான நினைக்கிறார். நாம ரெண்டு பேரும் தூரத்து நண்பர்களாகவே இருப்போம். சேகர், நானும் ஒரு நண்பனோட வாழ முடியும், அவனை வாழ வைக்கவும் முடியுங்கிறத எனக்கே நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. உனக்காக இல்லாவிட்டால் எனக்காக நீ இங்கே தங்க. சரி சொல் சேகர். சேகர் சரி சொல்லு. சரி வெளியில பாருங்கம்மா, எனக்காக ஒரு பெரிய காரை கொடுத்திருக்காரு. இனிமே நான் கார்ல தான் போகணுமா, கார்ல தான் வரணுமா, அவர் கூட தான் சாப்பிடணுமா, அவர் கூட தான் தூங்கணுமா, சதா சர்வ காலம் அவர் கூடவே இருக்கணுமா? சுருக்கமா சொன்னா என்ன அவர் தம்பி ஆக்கிட்டார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற சின்ன எஜமா மனம் கோணாதபடி நீ எப்பவும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சரி வாப்பா சாப்பிடலாம். இல்லம்மா சாப்பிடலாம், எனக்கு நேரம் கிடையாது, நான் உடனே போய் வானம்பாடியை பார்க்கணும். வானம்பாடியா? யாரு அது? அதாவது வானம்பாடினா டாக்டர் வானம்பாடிமா, பத்திரிக்கல பாக்கல பெருசா போட்டிருப்பாங்களே டாக்டர் வானம்பாடி அப்படின்னு. இன்னைக்கு எங்க காலேஜ்ல லெக்சர் கொடுக்க போறாங்க, நான் சீக்கிரமா போய் லெக்சர் கேட்டு ஓடி வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். நீ ஒரு விசித்திரமான பொண்ணு, நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல, என்ன விளக்கம் கேக்குறீங்களே? டாக்டர் சார், நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. காதல் என்ன, அது என்ன பண்ணா? மண்ணாங்கட்டி. காதலன்னா மண்ணாங்கட்டியா? அப்ப மழை வந்தா அது கரைஞ்சு போயிடுமே. வானம்பாடி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுப்போட கேட. சரி சார், அப்படியே கேக்குறேன். எனக்கு ஒரு புது சிநேகிதம் கிடைச்சிருக்கு. எந்த சந்தில கொடுத்தாரு? இந்த மாதிரி நான் மரியாதை குறைவா பேசக்கூடாது. அவன் பேரே தியாகு,
பெரிய கோடீஸ்வரன் என் மேல உயிரையே வச்சிருக்கான். தப்பா அந்த காரு, இந்த ட்ரெஸ், இந்த வாட்சு, மோதிரம் எல்லாம் வந்து வாங்கிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க சேதர் உருவில ஏதாவது பொண்ணு கூட இருக்கும், அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு, அப்புறம் என்ன மறந்துடுவீங்க? என்ன கற்பனை, என்ன கற்பனை! ஒரு காலம் தியாகி அப்படி சொல்லவும் மாட்டான். அப்படியே சொன்னாலும் அவன் பேச்ச இந்த விஷயத்தை நான் கேட்கவும் மாட்டேன். நீங்க மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன உறுதி? என் உள்ளத்து நேர்மையே போதும். நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பாத்தியா, ஆலயமணி அடிக்குது, நான் சொல்றதெல்லாம் ஆமா 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 ஆமோதிக்குது. ஆமா, என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டிய? இது வரைக்கும் நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருக்கிற, ஒரு விபரம் சொல்லலையே. டாக்டர் சார், நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, எங்க வீடு எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்திக்கிறதுல உள்ள கவர்ச்சியே போயிடும். எப்போதுமே காதல்ல சஸ்பென்ஸ் வேண்டியதான், ஆனா இது ஓவர் சஸ்பென்ஸ் இருக்கு. ஆமா, உன் பேர் கூட வானம்பாடி தானா, இல்ல அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன்? இருக்கு இருக்கு. ஆண்கள் எது வேணும்னாலும் வெளிப்படையா சொல்லிடலாம், ஆனா பெண்ணா பிறந்தவ வாழ்க்கை வெள்ளத்துல ஆழம் பார்த்துதானே இறங்கணும். சரிதான் சரிதான். என்னன்னு குழந்தை மாதிரி பேசுற, திடீர்னு தத்துவம் பேசுற, வானம்பாடி தா நீ பதியான ஆளுமே. கண்ணான கண்ணனுக்கு அவதாரமா போறங்க பார்வதி. நான் எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், நீ 25,000 ரூபாய் கொண்டு வந்தாதான் உன்ன மருமகளா ஏத்திப்பேன்னு அவர் கண்டிப்பா சொல்லிட்டார். அப்படின்னா எங்க இது? கவலைப்படாது பார்வதி, நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். என்னம்மா இது, நான் எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம், இன்னும் பலாரம் கூட தயார் பண்ணாம இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கோவிச்சுக்காதீங்கப்பா, ஒரு நிமிஷத்துல தயார் பண்ணிடுறோம். பாவம், காலகாலத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த கிழட்டப்பாவுக்காக கஷ்டப்பட போறீங்களோ என்னவோ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா,